ஜூலை மாதம் 12 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை எது? வலிமையை அரைக்கச்சியாக அளித்த இறைவன் அவரே, என் வழியை பாதுகாப்பானதாய் செய்பவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகிறார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார். எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும். ஆண்டவரே, பாதுகாக்கும் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். உமது வலக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர். உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். திருப்பாடல் 18:32-33 வசனங்கள். ஆமீங்கள் அன்பு தகப்பனே, கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்கி எங்களை உயர்ந்த இடத்தில் நிலைநிறுத்துகின்றவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கின்ற போராட்டங்களில், நெருக்கடிகளில் நாங்கள் போரிடும்படி எங்களுடைய கரங்களை பழக்குகின்றவரே, வெண்கல வில்லையும் கூட என்னுடைய கரங்கள் புயங்கள் வளைக்கும்படிக்கு வல்லமை கொடுக்கிறவரே, பாதுகாக்கும் கேடயத்தை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து உம்முடைய வலக்கரத்தினால் எங்களை தாங்கி கொண்டு வருகிறவரே, தண்டனிட்டு தாழ்பணிந்து வணங்கி ஆராதித்து இந்த நாளிலும் கூட நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே, வாழ்த்தி வணங்குகிறோம். அப்பா, இது அந்த புதிய வாரத்தை காணும்படி கிருபை பாராட்டி இருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்தீரே. எங்கள் கற்பாரையும் எங்கள் மீட்பருமாய் நீரே இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே, வாழ்த்தி வணங்குகிறோம். அப்பா, உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். அவர்களுக்கு செவிசாய்த்தார் என்று சொல்லியுடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துன்ப வேலையில, துயரத்தின் நாட்களில் நாங்கள் கண்ணீர் சிந்தும் வேலையில, இது வந்து உலகத்தை நோக்கி, உலக மக்களை நோக்கி, எங்களுடைய உறவுகளை நோக்கி நாங்கள் கதறி இருக்கலாம். நாங்கள் உதவி வேண்டி இருக்கலாம். எங்களுக்கு யாராவது உதவுவார்களா என்று சொல்லி மனித உதவியை நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதோ இன்றைய நாளில் மீண்டும் ஒரு விஷயமாய்க்கூட நீர் எங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். நானே உனக்கு உதவி செய்யும் தெய்வம், நானே உனக்கு உதவி தரும் கண்மலை என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி எங்களுடைய கண்களை நோக்கி பார்க்க நீர் எங்களை மீண்டும் ஒரு விஷயமாய்க்கூட நினைவுபடுத்துகின்றேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நிறைய எங்களுக்கு அற, நிறைய எங்களுக்கு கேடயம், நிறைய எங்களுக்கு கோட்டை. எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கிக் கொள்கிற தெய்வம் நீரே. நாங்கள் எங்களுடைய அடி சறுக்கும் பொழுது எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் நீரே. நாங்கள் அவமானத்திற்கு உள்ளாக்கும் போதும், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவுகள் நாங்கள் நம்பி இதோ எங்களுக்கு இவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி இதோ இந்த உலக மனிதர்களை நம்பி நாங்கள் வாழும் போது, அவர்கள் எங்களை கைவிடும் போது எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம், இதோ எங்களை ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாக்காத தெய்வம் நீர் மாத்திரம். என்னை நோக்கி பார், நீ பிழைத்து கொள்வாய் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படி, இதோ உம்மை இறுக பற்றி பிடித்து கொள்ளும்படி எங்களை அழைப்பு விடுக்கிற தெய்வம், இன்றைய நாளிலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி வருகிறோம் ஐயா. நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக மீண்டும் ஒரு விசை உம்முடைய நாமத்தில் எங்களை ஒன்று கூட்டியிருக்கிறீரே. நன்றி சொல்லி உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி தூதர் கூட்டத்தினரோடு, எங்களுடைய தாய் கன்னிமரியாலோடு, எங்களுடைய தாய் திருச்சபையோடு, எல்லா வான தூதர்களோடு உம்மை சேர்ந்து ஆராதிக்கும்படி, பரிசுத்தர், 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லி உமக்கு துதி பாடி கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு, விண்ணக கூட்டத்தினரோடு எங்களையும் கூட நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் நீர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்றவர் நீர். மகிமைக்கும் ஆட்சிக்கும் ஆராதனைக்கும் பாத்திரர் நீர். ஆராதனைக்கு யோக்கியர் நீர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், ஓசானா பாடுகிறோம், அல்லேலூயா உமக்கு பாடுகிறோம். அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்து வருகிற சகல நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கும் போது அவை எண்ணில் அடங்க, அவை கணக்கற்றவை ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இம்மட்டுமா எங்களை தாங்குகின்ற, எங்களை தப்புவிக்கின்ற, எங்களை சுமக்கின்ற, எங்களுக்கு சுகம் தருகின்ற யெகோவா தேவனை நாங்கள் தெண்டனிட்டு தாழ்பணிந்து வணங்கி ஆராதிக்கிறோம்ப்பா. இதோ இன்றைய நாளில் இந்த இரவு நேரத்தில் மீண்டும் ஒரு விஷயமாய் கூட நாங்கள் உம்மை நேசிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ உம்மை மாத்திரம் எங்களுடைய கண்களில் பதிய வைக்க வேண்டும். எல்லாவரையும் மேலாக நாங்கள் உம்மை நேசிக்க வேண்டும்.
உலகை காட்டிலும் உலக மனிதர்களை காட்டிலும் உலக சொத்துக்களை காட்டிலும் எங்கள் தகப்பன் எங்களுடைய தாய் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய நண்பர்களை காட்டிலும் நாங்கள் உண்மை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா நாங்கள் உண்மை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய சிலுவைகளை எங்களுடைய அன்றாட பாரங்களை உங்களுடைய அன்றாட போராட்டங்களை அப்பா முணுமுணுக்காமல் முறுமுறுக்காமல் இதை உமோடு கூட சேர்ந்து நடக்க உங்களுடைய சிலுவை பாடுகளோடு எங்களுடைய பாடுகளை இணைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மிடமிருந்து நாங்கள் பலனை பெற்றுக்கொண்டு உங்க கூட சேர்ந்து நடக்க இன்றைய நாளில் மீண்டும் ஒரு விஷயமாய் கூட எங்களுக்கு நினைவூட்டுகின்றீர். மத்திய நற்செய்தி 10 37-38 வசனங்களில் இதோ நீர் எங்களோடு பேசுகின்றீர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போர் அதை காத்துக்கொள்வர் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசுகின்றீர். ஆம் ஆண்டவரே, அநேக நேரம் இந்த உலகத்தை நோக்கி எங்களுடைய அன்பு சென்று விடுகிறது. எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் அன்பு செய்யாமல் எங்களுடைய நன்மையை பார்த்து கை மாறி பார்த்து அன்பு செய்கின்ற இது இந்த உலக மக்களுக்காக நாங்கள் எங்களுடைய அன்பை நாங்கள் செலுத்தி வீணடித்து விடுகிறோம். அப்பா, நாங்கள் ஏமாற்றை காணும் போது அவர்கள் எங்களை ஏமாற்றும் போது அவர்கள் எங்களை கைவிடும் போது இந்த உலகம் நிரந்தரமில்லை, உலக மனிதர்கள் நிரந்தரமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் எங்களை எதிர்பார்த்து தான் அன்பு செய்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நீரோ ஒருபோதும் எங்களை கைவிடாதவர். எதையும் எதிர்பார்க்காமல் கைமாறு பார்க்காமல் எங்களுடைய பாவங்களோடு எங்களுடைய குற்றம் குறைகளோடு எங்களுடைய இயலாமைகளோடு ஆண்டவரே எங்களுடைய துர்மாதிரியையும் கூட கண்டும் கூட நீர் எங்களை அன்பு செய்கின்றீர், எங்களை ஏற்றுக்கொள்கின்றீர், எங்களை மன்னிக்கின்றீர். ஆம் ஆண்டவரே, 100% எங்களுடைய அன்பு முழுவதுமாக உமக்கு இருக்க வேண்டும் என்று நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றீர். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் ஆண்டவராகிய கடவுளை படைத்தவரை எங்களை பாதுகாக்கிறவரை விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆட்சி செய்கின்ற உண்மை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு முதல் கட்டளையாக கொடுக்கின்றீர். உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய் என்று சொல்லி முதல் கட்டளையாக நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர். ஆம் ஆண்டவரே, உமை அன்பு செய்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையில தடையாய் வருகின்ற உமை பின்பற்றுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையில தடையாய் வருகின்ற உலக அன்பாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பத்தின் மீது கணவன் மனைவி மீது பிள்ளைகள் மீது தகப்பன் தாய் மீது நாங்கள் வைத்திருக்கிற பற்றாக அன்பாக இருக்கலாம், ஆண்டவரே எங்களுடைய அன்பு முழுவதுமாய் முதல் அன்பு முழுவதுமாய் நீராயிருக்க வேண்டும். இதோ உம்மை குறித்து மாத்திரமே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய இருதயம் இயங்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு எதிராக நாங்கள் செய்து போன எல்லா பாவங்கள், உம்மை அன்பு செய்யாமல் இந்த உலகத்தை அன்பு செய்த உலக மனிதர்களை அன்பு செய்த உலக பொருட்களை அன்பு செய்த தருணங்கள் யாவையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மிடம் நாங்கள் மன்னிப்பை வேண்டுகிறோம். ராஜா, எங்களுடைய திருச்சபையினுடைய கட்டளைகளுக்கு எதிராக உம்முடைய அன்பு கட்டளைகளுக்கு எதிராக நாங்கள் செய்து போன எல்லா பாவங்களையும் உலகை நேசித்து உலக பிரமாண காரியங்களை நேசித்து உலக இச்சைக்கும் உலக மாயைக்கும் இடம் கொடுத்து அப்பா உம்முடைய கல்வாரி அன்பை தூக்கி எறிந்த நேரங்களுக்காக இதோ உம்முடைய திருவிழாவில் நின்று வழிந்தோடிய பரிசுத்த இரத்தத்தை பார்க்காமல் உம்முடைய திரு காயங்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தத்தை பார்க்காமல் உலக மாயைகளிலும் உலக இச்சைகளிலும் எங்களுடைய சிந்தையை செலுத்தி எங்களுடைய மனதை செலுத்தி உம்முடைய அன்புக்கு நாங்கள் துரோகம் விளைவித்த நேரங்களுக்காக உம்முடைய இருதயத்தை காயப்படுத்தின நேரங்களுக்காக நாங்கள் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பு நீராயிருக்க வேண்டும், எங்களுடைய ஆனந்தம் நீராயிருக்க வேண்டும், எங்களுக்கு சந்தோஷம் நீராயிருக்க வேண்டும். இந்த இரவு நேரத்தில் அப்பேற்பட்ட வல்லமையை அப்பேற்பட்ட அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்கு நாங்கள் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்களை முழுவதுமாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், எங்களை முழுவதுமாய் நாங்கள் சரணாகதி ஆக்குகிறோம். ராஜா, இந்த இரவு நேரத்தில் இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் யாவையும் நாங்கள் நம்முடைய கரத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம்ப்பா. அப்பா, இன்று நாள் முழுவதும் எங்களை காத்தீரே. தோ எங்களுடைய கால் வழுவாமல் எங்களை பாதுகாத்து கொண்டீரே. இனி
இனியும் கூட இம்மட்டுமாய் காத்த எபினேசர், இனி வரும் காலங்களிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள், எதிர்காலத்தை எப்படி சந்திப்பது, கடன் பிரச்சனை எப்படி சந்திப்பது, இந்த கொள்ளை நோயிலிருந்து, இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக நாங்கள் அனுபவித்திருக்கிற எல்லா விதமான இழப்புகள் இருந்தும் எவ்வாறு மீட்பை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி பல்வேறு அங்கலாய்ப்புகளோடு நாங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்ப கருத்துக்களையும், குடும்ப சமாதான குறைவுகள், பொருளாதார குறைபாடுகள், அப்பா திருமண வாழ்க்கை இல்லாமை, திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில் எந்த விதமான படிப்பை படிப்பது, வாழ்க்கையில் எந்த முறையான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பது என்று சொல்லி குழம்பிய நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், எங்களுடைய சமுதாயத்தில், எங்களுடைய திருச்சபையில், எங்களோடு உடன் பயணிக்கின்ற, எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய மகிமையுள்ள கரத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்தில் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீ சந்திப்பிராக. பிள்ளைகள் எதிலுமே குறைவுபடாதபடி நிறைவான மகிழ்ச்சியினால பிள்ளைகளுடைய இருதயத்தை நீ சமாதானத்தினால நிரப்புவீராக அப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் அப்படியாக எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தினாவே தாருங்கப்பா. உங்க மடியில நாங்க படுத்து உறங்கணும் ஆண்டவரே. எல்லா விதமான கவலைகள், எல்லா விதமான பாரங்கள், எல்லா விதமான சோர்வுகளையும் இதோ என் தகப்பனுடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைத்துவிட்டு ஆழ்ந்த உறக்கத்தை பெற்று மீண்டுமாய் அதிகாலை வேளையில ஒரு புதிய ஆற்றல் பெற்றவர்களாக, புதிய பலன் பெற்றவர்களாக உங்க கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலேயே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.